ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல். நான் உங்க சரண்யா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 27/2/2020 வியாழக்கிழமை அன்னைக்கு இன்ட்ராடேக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, மந்த்லி எக்ஸ்பைரி வேற, இந்த மாசத்தோட எஃபெண்டிவ் எக்ஸ்பைரி. ஸோ இந்த நாள் மார்க்கெட் கண்டிப்பாக வொலடிலிட்டி இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட்ல நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டிய சில பங்குகளை பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இந்த இன்ஃபர்மேஷன் நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்கை பத்தி நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ஃபேவரட் ஸ்டாக்கை கூட கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் இந்த போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணி உங்களுக்கு டெய்லி டிஸ்கஸ் பண்றேன். அண்ட் எவ்ரி வீக் வந்து நம்ம வெபினார் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரத்தோட வெபினார் நாளைக்கு 28ஆம் தேதி ஆப்டர்நூன் 12:30 அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அதுல பிரசன்ஸ் கொடுக்க விரும்புறவங்க வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிப்டியோட பொசிஷனல் ட்ரெண்டை நான் சொல்லிடுறேன். நிப்டி வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டை உடைச்சு கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் 11,790 பிரேக் பண்ணியே ஆகணும், பிரேக் பண்ணி ஏறணும். அப்படி ஏறாத பட்சத்துல தொடர்ந்து சரியா நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டார்கெட் 11,600 போக கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ நிப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டியது, இனி பையிங் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா 12,050 11,879 முதல் சப்போர்ட், அண்ட் செகண்ட் சப்போர்ட் வந்து கம்பல்சரி 12,040. இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணா மட்டும்தான் நிப்டியில நீங்க ஒரு பாசிட்டிவிட்டியை பொசிஷனல் வைஸா கவனிக்க முடியும். மற்றபடி இன்ட்ராடேல நம்ம கவனிக்க வேண்டியது, நிப்டி வந்து ஒரு டவுன்ல தான் இருக்கு. ஸோ சப்போர்ட்டை வந்து இந்த சப்போர்ட்டை உடைச்சிருச்சு. ஸோ 11,730 பிரேக் பண்ற வரைக்கும், 750 வச்சுக்கோ, 750 பிரேக் பண்ணாத வரைக்கும் பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இல்லை. ஸோ நிப்டி இன் ஷார்ட் சைட், நேத்து நம்ம சொன்ன மாதிரி நிப்டி இன் ஷார்ட் சைட் இந்த லெவல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேங்க் நிப்டியோட ட்ரெண்டு ஓரளவு இன்ட்ராடேல டவுன் கொடுத்துட்டு சின்ன ப்ராஃபிட் புக்கிங், ஒரு வி பேட்டர்னை போடுற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ 30,360 வந்து பிரேக் பண்ணுச்சு. 30,360 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. ஸ்டாப் லாஸா வந்து நீங்க 30,135 மெயின்டைன் பண்ணிட்டு கவனிக்கலாம். ஐடியா தொடர்ந்து இறங்கிட்டு தான் இருக்கு. நீ ஐடியா ஸ்டாக் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எஸ் பேங்க் இன்னைக்கு ஏறினதுக்கு நிறைய பேர் ரீசன் கேட்டிருந்தீங்க. நான் டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ரீசன். ஆக்சுவலா நான் வீடியோல மிஸ் பண்ணிட்டேன், அதனாலதான். கேர் ரேட்டிங் வந்து டியூஸ்டே வந்து அவங்களோட எஸ் பேங்கோட பாண்டு 21,000 கோடி ஒருத்துள்ள பாண்டு வந்து கிரெடிட் வாட்ச் வித் நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன் சொல்லி சிட்டிங் த கண்டினியூ டிலே ரைசிங் ஆன் கேபிட்டல். ஓகேங்களா? இந்த நியூஸ் வந்து அவங்களோட பாண்ட் 21,000 கோடி பாண்ட் வர்த்துக்கு வந்து அவங்க ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த எஸ் பேங்க் வந்து நல்லா ஏறி இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் எஸ் பேங்க் வந்து இன்ட்ராடேல ஒரு க்ளோசிங்ல புல் கொடுத்துருக்கிறதுனால இந்த பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா ஏற வாய்ப்பு இருக்கும். ஸோ 37:10 பிரேக் பண்ணுச்சுன்னா 35:30 ஸ்டாப் லாஸ் ஆ வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 35:30 ஸ்டாப் லாஸ் ஆ வச்சுக்கோங்க. அடுத்தது வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் நீங்க கவனிக்க வேண்டியது, லெவல் வந்து கொஞ்சம் டவுன்ல தான் இருக்கு. 131.50 இந்த லெவல பிரேக் பண்ணுச்சுன்னா பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. 131.50 அண்ட் டாடா மோட்டார்ஸ் ட்ரெண்ட் வந்து வீக்கா தான் இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 145.70, இந்த லெவல பிரேக் பண்ணும்போது கவனிங்க. அடுத்தது பவர் கிரிட். பவர் கிரிட்டோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் ஃபேவரா ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ 186.50 பிரேக் பண்ணுச்சுன்னா கவனிங்க. அடுத்தது அசோக் லீலேண்ட். அசோக் லீலாண்டோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. 79 பிரேக் பண்ணும்போது பையிங் சைடு கவனிங்க. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் நெகட்டிவா தான் இருக்கு.
170.60 பிரேக் பண்ணும் போது கவனிங்க. And we broke. விப்ரோவோட ட்ரெண்ட் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. 240.50 240.50 பிரேக் பண்ணும்போது கவனிங்க. அடுத்தது ஏர்டெல். பாரதி ஏர்டெல்லை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டியா இருக்கு. 537 இந்த லெவல பிரேக் பண்ணும்போது இந்த பங்குக்கு சாதகமா வாய்ப்பு இருக்கு. ஒரு கப் கேண்டில் மாதிரி போட்டிருக்கு இன்ட்ராடேல. 537 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும். ஸோ அந்த லெவலில் ஃபாலோ பண்ணிக்கும். அண்ட் JSW ஸ்டீல். JSW ஸ்டீல் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ட்ரெண்ட் வந்து 264 மேலே பாசிட்டிவ் தான். ஸ்டீல் ஜீல் ட்ரெண்ட் வந்து 253.50 பிரேக் பண்ணுச்சுன்னா பாசிட்டிவிட்டி வரலாம். அண்ட் SBI பேங்க். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து 329.50 மேல பாசிட்டிவிட்டியா இருக்கு. ஸோ இந்த லெவலில் ஃபாலோ பண்ணுங்க. சன் பார்மசூட்டிகல்ஸ் ட்ரெண்டு டவுன்ல இருக்கு. 377.60 பிரேக் பண்ணும் போது பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவோட ட்ரெண்ட் வீக்ல இருக்கு. 508.50 பிரேக் பண்ணும் போது பாசிட்டிவிட்டி வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லெவல வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐசிஐசிஐ பேங்கோட ட்ரெண்ட் இந்த லெவலுக்கு மேலதான் பாசிட்டிவிட்டி இருக்கு. ஓகேங்களா. ஐசிஐசிஐ பேங்க் 526 அண்ட் அபவ் மேல பையிங். யூபிஎல். யூபிஎலோட ட்ரெண்ட் கொஞ்சம் மாடரேட்டடா இருக்கு. ஸோ 566 தாண்டும் போது பையிங் பண்ணுங்க. இன்போசிஸ். இன்ஃபோசிஸோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கு. 793.20 தாண்டணும். ஸோ இந்த லெவலுக்கு மேலே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் மாடரேட்டடாக இருக்கிறதுனால 322.50 இந்த லெவலில் 324.50 பிரேக் பண்ணும்போது பை பண்ணுறது வெல் அண்ட் குட். ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் தாண்டும் போது பை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு இன்ட்ராடேல நம்ம கவனிக்க வேண்டிய சில பங்குகளோட லெவல்ஸ். இதை தொடர்ந்து நாளைக்கு முக்கியமா இதெல்லாம் இண்டிகேட்டர்ஸை தாண்டி நியூஸ் பேஸ்டு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, கவனிக்க வேண்டிய பங்கு என்ன அப்படிங்கிறத பத்தி இன்னும் கிளியரா பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து போர்ட் மீட்டிங்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதை நம்ம டே பை டே பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்தியன் 27 இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ரிலாக்ஸோ ஃபுட்வேர், மணப்புரம் ஃபினான்ஸ், நெய்வேலி ஜூபிலியன் லைஃப் சயின்ஸ், கேஆர்பிஎல், ஜூபிலியன் ஃபுட் ஒர்க்ஸ் அண்ட் ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட போர்ட் மீட்டிங்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்டோ சொல்யூஷன்ஸ் 25% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ட்ரெண்ட் 18% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். 95% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்ததுன்னா நாளைக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகுங்க. ஸோ இந்த லெவல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 27 வாங்கினீங்கன்னா எலிஜிபிள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. இதே மாதிரி வேல்யூபிளான நிறைய இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். அண்ட் மார்க்கெட் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டெய்லி வந்து டெக்னிக்கலாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக சில வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். அண்ட் முக்கியமாக நிறைய பேர் பென்னி ஸ்டாக்ஸ் கேட்டிருந்தீங்க. பென்னி ஸ்டாக்ஸ் ஏதாவது சொல்லுங்க, அதாவது ரீசனபிளா விலை கம்மியா வாங்கினா நல்லா ஏறும் அந்த மாதிரி தேடும் போது ராக்கிய ஜுன்வாலா அவங்களோட போர்ட்போலியோல அவங்க வச்சிருந்த முக்கியமான சில ஸ்டாக்ஸ் பென்னி ஸ்டாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிருக்கேன். அந்த ஸ்டாக்ஸ வந்து நீங்க பாருங்க, உங்களுக்கு அஃபோர்டபுளா இருந்ததுன்னா நீங்க அக்யூமுலேட் பண்றதை பத்தி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டா அடுத்தடுத்த வீடியோஸும் இந்த ஸ்டாக்ஸ பத்தி இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அதே மாதிரி நம்ம எவ்ரி வீக் நடத்துற ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல
பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ இந்த வாரத்திற்கான ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 12:30 இருக்கு, மிஸ் பண்ணாம உங்க ப்ரெசன்ஸ் கொடுங்க. இதே மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.